எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரோஹிணி லுக்கிக்கு சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல நைட் என்னோட ரொட்டீன் வந்து பார்க்க போறீங்க. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரொட்டீன். என்னன்னா என்னோட பேபி கூட நான் வந்து இன்னைக்கு வந்து நைட் நான் என்னென்ன பண்ணுறேன், நைட் வந்து விடிய விடிய நான் முட்டை முட்டை முழிச்சிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க போறேன். அதாவது இன்னைக்கு வந்து டெலிவரி ஆகி எனக்கு இப்போ 15 டேஸ் ஆச்சு. இன்னைக்கு கூட கரெக்டாக 2 வீக்ஸ் ஆகுது. செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தாங்க பேபி. என்ன பேபினா பாய். நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன், நீங்க பாத்திருப்பீங்க. 2021 அப்போ வந்து பிறந்திருக்காங்க. நைட் வந்து 8:15 வந்து பிறந்தான். நார்மல் டெலிவரி தான். இப்போ வந்து நான் என்ன ஜாலியாக பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. நான் தூங்க வச்சுட்டு நான் வந்து சரி நைட்டு நம்ம எப்படி நம்மளோட ரொட்டீன் போகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, சரி அதை அப்படியே நான் ஷூட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்படி தான் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸு. கொஞ்சம் வந்து நான் வந்து இழைச்சிட்டேன், கொஞ்சம்னா ஒரு 14 kg கிட்டத்தட்ட நான் வந்து இழைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட் இருந்தேன்னா நான் வந்து கரெக்டாக டெலிவரி அந்த அன்னைக்கு நான் போகும்போது 84 இருந்தேன், இப்போ வந்து 70 kg இருக்கேன். இன்னுமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும், இன்னும் 10 kg நான் ரெடியூஸ் பண்ணணும் பழைய வெயிட் வரணும் அப்படின்னா. சீக்கிரமாக குறைச்சிடலாம். அந்த வெயிட் லாஸ் வீடியோவும் நான் வந்து போடுறேன். இப்போ வந்து டைம் கரெக்டாக 7:00 ஆகுது. அவன் என்னென்ன பண்ணுறான், சேட்டை பண்ணுறான், நம்ம எப்படிலாம் முடிச்சிட்டு இருக்கேன், என்னென்னலாம் ஒரு மாமாவை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதோ நல்லா தூங்குறாங்க. இவ்வளோ நாள் நான் பெட்டில் தான் போட்டிருந்தேன். பெட்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து தொட்டில் போட ஆரம்பிச்சிட்டேன். தொட்டில் போடுறதுனால நல்லா தூங்குறாங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. எப்படி இருந்தாலும் ஒரு 2 hours வந்து தூங்குவான். அதுக்கப்புறம் மறுபடி ஃபீட் பண்ணிட்டு மறுபடி தூங்குறானா இல்ல முழிச்சிட்டு இருக்கானா அழுகுறானா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி நான் வந்து பாவான்னு சொல்லி நைட் வந்து விட்டுருவேன். ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கு ஒரு டாடியா புதுசா ஒரு லைஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து நல்லா தூங்கல. ஃபர்ஸ்ட் ஒரு வாரமே நல்லா தூங்கல. இப்ப நான் நல்லா தூங்கிக்கிறேன். இவங்க எழுப்புறது இல்ல, இவன் என்னதான் கத்துனாலுமே எனக்கு கேக்குறது இல்ல. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறது. கேட்காத அளவுக்கு தூங்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஒரு அம்மாவா நம்மதான் வந்து ரொம்ப பாவம். ஜாலியா சார் இப்ப வந்து பப்ஜி விளையாடுவாரு, ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் நைட் தூங்கிடுவாங்க. நான் வந்து பாவம்னு சொல்லி விட்டுருவேன். இனிமே நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுவாங்க, மதியம்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நைட் வந்து நான் ரொம்ப தொல்லை பண்ணி எழுப்ப மாட்டேன். குட் வைஃப். அப்புறம் எங்களுக்கு பசிக்குது, சோச்சி போடுங்க சோச்சி. பசிச்ச உடனே சத்தம் போடுவார் சார். முழிச்சிட்டா அவன் கொஞ்ச நேரத்துல சுச்சு போவான், அடுத்த கக்கா போவான், அதுக்கப்புறம் அழுகுவான். அப்புறம் பாப்பா பார்த்து கொடுக்கணும். எங்க சார் வந்து சுத்தத்தின் சுத்தம். லைட்டா நீங்க சூச்சு போயிட்டாலுமே அதை கழட்டி நீங்க கிளீன் பண்ற அளவுக்கு அழுதுட்டே இருப்போம் பயங்கரமா. அப்புறம் அவன் கரெக்டா ரியாக்ஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். அவன் வந்து சுச்சு போறது வாய் ஒரு மாதிரி பண்ணுவானே. டாய்லெட் போறது நல்லாவே கண்டுபிடிச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சிருக்கோம். இனி போக போகதான் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஒரே அழுகாச்சு. என்னடான்னு பார்த்தா சூச்சு போயிட்டான். சூச்சு போனதை எடுத்து எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சு கரெக்டா மில்க் கொடுத்துட்டு இருக்க கக்கா போயிட்டான்.
மறுபடியும் அவனுக்கெல்லாம் கிளீன் பண்ணி மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். இனி எத்தனை மணிக்கு தூங்குறானோ தெரியல. நாங்களும் இப்ப தூங்குற இவனை படுத்து வச்சு உடனே நாங்களும் தூங்கிடணும். அப்பதான் வந்து நைட் எந்திரிக்க முடியும். டியூட்டி இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல வந்து ஒரு மணி நாலு மணி அப்படி வரைக்கும் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் இருப்போம். இப்ப இவன் இருக்கிறதுனால எப்படா நம்மள தூங்கு விடுவான், டைம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கோம். சரி அவன் ஃபீட் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு தூங்குறான், நாங்க எத்தனை மணிக்கு தூங்குறோங்கறத அப்டேட் பண்றோம். இப்ப டைம் வந்து கரெக்டா 10:30 ஆகுது. 1 hour ஆச்சு. ஃபீடிங் என்னமோ ஒரு 10 minutes ஒரு 15 minutes தான் பண்ணிருப்பான். இருந்தாலும் அத சுச்சு போய் கக்கா போய் எல்லாம் கிளீன் பண்ணி இப்பதான் சார் வந்து செட்டில் ஆயிருக்காரு, இன்னும் தூங்கல. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னா, சார் ரொம்ப சார் வந்து தட்டி தட்டி டயர்ட் ஆயிட்டாரு, கக்குறான் பால் குடிச்சிட்டு, அதனால ஒரு கொஞ்ச நேரம் தட்டி தான் இது பண்ணும். இவங்கதான் இப்ப வந்து கரண்ட் வேற ஆஃப் ஆயிருச்சு, உள்ளோ கர முடியல, அப்புறம் வெளியே கொண்டு போய் தட்டி விட்டு பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு. இப்ப தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே என்னோட ஸ்கின் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா இது டிஃபரண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃபேஸ்ல, பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே வரதில்ல, எதுவுமே போடுறது இல்ல. இப்ப நான் யூஸ் பண்றது கூட வந்து தம்பியோட சோப்பு தான் நான் யூஸ் பண்றேன். அவனுக்கு வாங்கினது அவனுக்கு இன்னொரு சோப்பு நாங்க வாங்கியிருந்தோம், அத நான் வந்து என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். எதுவுமே என்னோட ஸ்கின்னுக்கு பண்றது இல்ல, ஆனா என்னோட ஸ்கின் வந்து இப்ப நல்லா இருக்கு, ஸ்கின் கண்டிஷன் இப்ப வந்து நல்லா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கதான் வந்து ஹீட்டுக்கு ரெண்டு பம்ப்ஸ் மாதிரி வந்திருக்கு. மற்றபடி ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எதுவுமே பண்றதில்ல. சரி ஓகே, நைட் எத்தனை மணிக்கு முழிக்கிறான் என்ன பண்றான் தெரியல. சரி தூங்கிட்டோம், தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்கிட்டு நடுவு நடுவில் எந்திரிப்போம்ல, அப்ப வந்து உங்களை மீட் பண்றேன். பாக்கெட் ஃபுல்லா வந்து நான் சாக்லேட் வந்து போட்டு வந்திருக்கேன், ஏன்னா தூக்க வெறி தாங்க முடியாது. அவனுக்கு ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண சாக்லேட் டோல போட்டிருக்கேன். ஃபைனலி அவர் தூங்க வச்சாச்சு, குட்டி மயிலையும் தூங்க வச்சாச்சு, பெரிய மயிலையும் தூங்க வச்சாச்சு. இப்போ நான் வந்து இங்கே வந்து என்னோட டவல் இங்கே, அதான் இங்கே என்னோட டவல் எதுக்கும், இது வந்து யூரின் மேட்டு. அப்புறம் இங்கே வந்து தம்பியோட டவல், பின்னாடி வந்து ஃபீட் பண்ணால் வாய் துடைக்கிற அவனோடது. அப்புறம் பில்லோ வச்சுருக்கேன், ஃபீட் பண்ணும்போது நமக்கு முதுகு வலிக்கும் இல்லையா, அதுக்கு பில்லோ. பக்கத்தில் வாட்டர் பாட்டில் ரெடியாக எடுத்துட்டு அவன் அழுகும்போது நம்ம இங்கே வந்து உட்காந்து நான் ஃபீட் பண்ணிக்குவேன். அதுக்காக எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே இப்படி பண்ணுவேன், ரெடியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நைட் அவங்களை எழுப்பிட்டு இருக்கும், அப்போ தான் அவனுக்கு ஃபீட் பண்ணும்போதே எனக்கு தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்கும். அதனால் பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சாச்சு. இனி வந்து நான் தூங்க வேண்டிதான். டைம் வந்து 11:00 ஆச்சு. இப்போ நான் திருப்பி எப்போ எந்திரிக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி பாய், நான் போய் தூங்குறேன். டைம் வந்து கரெக்டாக 2:00 ஆகுது. திருப்பி எழுந்துட்டான், நான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேஸை பாருங்கவேன் எப்படி இருக்குது. நான் ஒரு 10:00 எவ்வளோ பிரிஸ்காக இருந்தேன், இப்போ வந்து என்னோடய 2:00 என்னோடய மூஞ்சி பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, அவ்வளோ தூக்கம் வரும். அந்த டைமில் நான் சாக்லேட் வாயில் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பேன். சில பேர் வந்து படுத்துட்டே ஃபீட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணலாம். ஆனால் வந்து ஃபுட் பைப் வந்து நேராக இருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஜீர்ணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பவுமே கொஞ்சம் உட்காந்துட்டு தான் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து நல்லா தட்டி கொடுத்து அப்புறம் தான் தூங்க வைப்பேன். இப்படி தான் என்னோட நைட் ருட்டின் மோஸ்ட்டாக வந்து போகுது. ஹாய், மார்னிங் வந்து இப்போ ஒரு 7:30 போல் ஆகுது. 6:00 6:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கான், அதனால வெளியே வந்து கொஞ்ச நேரம் அந்த இளம் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரெக்டாக சூரியன் வெளியே வர நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து போனுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பேபிஸ்க்கு நம்மளுமே வந்து மார்னிங் வெயிலில் அந்த வெயிலில் இருந்தோம் அப்படின்னா நமக்குமே நல்லது, போனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக படுக்க வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே இருக்கிறதுனால கண் வந்து அப்போ நல்லா முழிப்பாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோன்னா நல்லாவே முழிக்க மாட்டாங்க.
பேபிஸ் எல்லாம் நல்லாவே முடிக்க மாட்டாங்க, இப்படி இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெளியே படுக்க வச்சோம் அப்படின்னா அந்த அந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் இதாயிரும். அதுக்காக தான் வெளியே வந்து இந்த மாதிரி கயிற்று கடல் போட்டு படுக்க வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன் இந்த மாதிரி, ஒரு 15-20 minutes படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சார் என்னென்ன இப்போ வேலை பண்ணணுமோ, சுச்சு போடுறது, கக்கா போடுறது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபீட் பண்ணணும். இதுதான் ரொட்டீனாக இருக்குது. தூக்கம் நல்லா வருது. இவனை குளிப்பாட்டிட்டு நல்லா தூங்குவான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தூங்குவான். ஆனால் நைட்டு வந்து தூங்குறது கொஞ்சம் பயங்கரமான இது. நைட்டு வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். என்னால் சிங்கிளாக நான் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா. நான் சிங்கிளாக வீடியோ எடுத்துட்டு என்னால் ஃபீட் பண்ணிட்டு எல்லாம் பண்ண முடியல. அதனால ரொம்ப இதாக இருந்தது. அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தான், அதனால வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. அதனால மார்னிங் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இவனை படுக்க வச்சுட்டு நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பால் ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னொன்று உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கையில், இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நெல்லில் காய போட்டிருக்கேன். நெல்லில் வந்து நம்ம காய போடணும். காய போட்டு இதை வந்து பொடி பண்ணி நம்ம டெய்லியும் வந்து மார்னிங் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், அயன் கண்டென்ட் இதில் நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் இது வந்து இப்போ டெய்லியும் நம்ம காலில் போய் எல்லாம் பொறிச்சிட்டு வந்து அதை சூப் போட்டு குடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டிருக்கேன். ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, இன்னைக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுவேனா அப்படின்னு தெரியல. தூக்கம் நல்லா வருது, நல்லா தூங்கணும் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா தூங்குறது. அதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி நியூ மாமா இருக்கும் அப்படின்னா ஃபீல் பண்ணுவோம். அது வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 to 15 days வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்கும். என்னடா நம்ம வேலையை யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் பண்ணி ஆகணுமா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில். அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம தான் வந்து தாண்டி வரணும். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷாக இருந்தது, அது எல்லாத்துக்குமே அது இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கும் அப்படி தான் இருந்தது. சரி, அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பழகிடும், பிடிச்சி போயிடும் ஒன்று ஒன்றும், அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடு முடிச்சுக்கிறேன். இப்படி தான் என்னோடய நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போகுது இப்போதைக்கு. இதுக்கப்புறம் எப்படியாவது போச்சுன்னு வேறு மாதிரி போச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென், டேக் கேர், டாடா.